கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹை. இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹேப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பால்கனி வியூல இருந்து பாக்கும்போது ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கும் இல்லையா, அங்க வந்து ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அங்க வந்துட்டு உங்களுக்கு கோயில் கோபுரம் நல்லா தெரியல. சோ சாமியை கும்பிட்டாச்சு. அழகா வந்து சம்மர்ன்றதுனால சூப்பரா இருந்துச்சு கிளைமேட்டே. காலையில வந்து கடகடன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. குடிக்கிறதுக்கு அந்த சுடு தண்ணி போடுவோம் இல்லையா, அந்த தண்ணியை போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து இட்லி தான் செஞ்சிருந்தேன். காலையிலேயே பாலை காய்ச்சிட்டு அந்த பாலில் வந்து பாத்தீங்கன்னா ஷர்வினுக்கு மஞ்சள் தூள் மிளகு தூள் பால் வந்து கலந்து வச்சிருந்தேன். ஜீக்கு வந்து காஃபி கலந்து கொடுத்தாச்சு. மீதி கொஞ்சோண்டு இருக்குது. வீக்லி 3 days வந்து பாத்தீங்கன்னா ஷர்வினுக்கு மஞ்சள் தூள் மிளகு தூள் பால் வந்து கொடுக்கறது வழக்கமா இருக்கு. வெங்காய சட்னி செஞ்சிருந்தேன் டிஃபனுக்காக. இட்லி குண்டால இருந்த இட்லி எல்லாம் ஹாட் பாக்ஸ்ல மாத்தி வச்சிருந்தேன். ராகி இட்லி செஞ்சிருந்தேன் இன்னைக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் ராகி இட்லி. இது வந்து வெறும் ராகி இட்லி. அண்ட் மதியானம் வந்து பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம் அப்படின்றதுக்காக கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமையில் எப்பவுமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது லேடிஸ் வந்து செய்யலாம். நான் வந்து முன்னாடி நாளே தலையில் வந்து எண்ணெய் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து ஹேர் பேக் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா லைட்டாக எனக்கு வந்து கிரே ஹேர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பார்லருக்கு போயெலாம் ஹேர் கலர் பண்ண முடியாது எனக்கு வந்து. இப்போது அதுக்கெலாம் போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் வீட்லேயே வந்துட்டு ஹென்னா வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பவுலில் நான் 3 பங்கு வந்து ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். 1 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா ரீதா சீகக்காய் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இன்னொரு 1 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை பொடி எடுத்திருக்கேன். வெறும் ஹென்னா பவுடர் மட்டும் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போடலாம். கருவேப்பிள்ளை பொடி ஆம்லாலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நெல்லிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா முடி வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் அதெல்லாம் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியும் தயிரும் கலந்து நான் நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி கலந்துக்க போகிறேன். ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லெமன் கூட ஒரு 5-6 drops வந்து நீங்கள் விட்டுக்கிறதுனா விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்டாக எடுத்துக்கிட்டு தலையில் வந்து அப்படியே பேக் மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த பேக்கை ஸ்கேல்ப்பு முடின்னு நீங்கள் தாராளமாக போடலாம். ஸ்கேல்ப்லேருந்து ஆரம்பித்து ரூட்ஸ்லேருந்து ஆரம்பித்து முடியோடைய டிப் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹென்னா வந்து நமக்கு ஹேர் கலர் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நல்லா நரிஷ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து கண்டிஷனிங்கும் கொடுக்கும். டேமேஜ் ஆன ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மருதாணி பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது, ஹேர் க்ரோயிங் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு தாராளமாக ஆம்லா ரீதா சீயக்காய் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் லாஸ் நிறையா இருக்குன்னா தாராளமாக நீங்கள் நெல்லிக்காயும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹேருக்கு வந்து நல்லா ஒரு ஷைனுமே கொடுக்கும். கருவேப்பிள்ளை பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கலோடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே 100% பியூர் அண்ட் நேச்சுரல் தான். ஸோ கெமிக்கல் ஃப்ரீயான ப்ராடக்ட்ன்றதுனால நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நான் காயிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஒரு 45 minutes வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவேன். மற்ற வேலையெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பேன் நான். நல்லா ஆறுனதுக்கப்புறம் டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன். ஃபஸ்ட்டு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். லைட்டாக நான் வந்து அப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன். நேச்சுரலாக டவல் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் உட்காந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரையரோ சீரம்ஸோ எதுவுமே நான் போடலை, வெறும் பேக் மட்டும்தான் போட்டிருக்கேன். அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே நல்லா நரிஷ்டாக இருக்கும். ஹேரு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் போட்டால் மட்டும் உங்களுக்கு சூப்பராக முடி வளர்ந்துடும் சொல்ல மாட்டேன். ஆரோக்கியமான உணவு ரொம்ப முக்கியம். அண்ட் தண்ணி நிறையா குடிங்க. ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் நல்ல ஹெல்த்தியான டயட்ஸ்லாம் சாப்பிடுங்க. பிளட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான நல்ல ஃபுட்லாம் சாப்பிடுங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நீங்களும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன். இந்த ப்ராடக்ட்லாம் purple.com கிடைக்கிது, செக் பண்ண மறக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மெஹந்தி போடும்போது கொஞ்சம் மெஹந்தியோட குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து இப்போ தான் லைட்டாக கிரே ஹேர் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லை இல்லைனாரா இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு ப்ரௌன் கலர் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வரணும், பார்லருக்குலாம் போகாமல் காசு செலவு பண்ணாமல் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹென்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பார்த்து நேச்சுரலான ப்ராடக்டான்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை மருதாணி இலையே கிடச்சிச்சு, நெல்லிக்கெல்லாம் உங்களாலே காய வச்சு பவுடர் பண்ணிட முடியும்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கடகடன் பூஜை வேலையை வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சாரி போடணும்னு தோணலை. ஜி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து இது இருக்கோ லுங்கியில் நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் லுங்கியில் இருக்காரா, அவரை பார்க்கும்போது என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி டொயின் ஆகிடுது. வேலை செய்யும்போது சுறுசுறுப்பாக இருக்குது, திருப்பி அவர் ரெஸ்ட் எடுக்கிறத போய் அந்த ரூமில் அவரை எட்டி பார்க்கும்போது ஒரு மாதிரி டொயின் ஆகிடுது மைண்ட் எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் சாரி போட வேண்டாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் சாரி போடல. ஸ்கர்ட் அண்ட் டாப் சாதாரணமாக வீட்டுக்கு போட்டுக்கிட்டு நார்மலாக எப்படி வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். யூஸ்வலாக எப்படி நான் வெள்ளிக்கிழமையில் மற்ற பூஜை வேலைலாம் செய்வேனோ அதே மாதிரியே ரொம்ப அழகாக உருளியெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கும் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு வாசல்லையும் பூவெல்லாம் போட்டு கலர் கோலம்லாம் போடலான்னு பென்சில்ஸ் யூஸ் பண்ணி அழகாக கலர் கோலம்லாம் போட்டேன். விநாயகர் உருளியிலையும் தாமரப்பூ போட்டிருந்தேன். விநாயகர் ஜம்முன்னு அழகாக ஊஞ்சலில் ஆடிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாரி மட்டும்தான் இன்றைக்கி போடலையே தவிர மீதி எப்போவுமே வெள்ளிக்கிழமை எப்படி நான் நிறைவாக சாமி கும்பிடுவேனோ அதே மாதிரியே இன்றைக்கும் நான் கும்பிட்டுருந்தேன். விஷ்ணு விதாசினி ஜி
பதிகே சிதி கந்த குடும்பினி ஊரி குடும்பினி ஊரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபத்தினி சைல சுதே ஐ ஜகதம்ப மதம் விளக்கெல்லாம் ஏற்றி படைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுறதுக்காக நான் வந்து ஒரு தூபக்கால் வச்சுருப்பேன் இல்லையா, அதோட மூடி வந்து உடஞ்சிடுச்சு. அது வீடு ஃபுல்லாக காட்டும் போது காலில் காலில் விழுகுது, வெயிட்டானது. அதனால ரேடியல் ரோட்டில் இருக்கக்கூடிய சரவணா செல்வரத்னம் கடைக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே தான் நான் இது வாங்கியிருந்தேன். நல்லா கெட்டியமாக இருந்துச்சு அது, 684 ருபீஸ்னு பார்த்தீங்களா. அது நான் உடஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ புதுசாக வாங்கி வந்ததுக்கு ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டலாம் அப்படின்னு. நல்லா கனமாக இருந்தது, வெயிட்டாக இருந்தது, பெரிய சாம்பிராணி தாங்குற அளவுக்கு இருந்தது, கைப்பிடியும் நல்லா நீளமாக இருந்தது. ஸோ மேலெல்லாம் கொட்டிக்காமல் நம்ம செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ சாம்பிராணி, இது நல்லா பெருசாக இருக்கும். இந்த சாம்பிராணி தான் யூஸ்வலாக நான் வந்து வீடு ஃபுல்லாக காட்டுவேன். வீடு ஃபுல்லாக காட்டிட்டு அழகாக சாமி அண்டை நான் கீழே வந்து வச்சிட்டேன். நல்லா சாம்பிராணி வாசத்தோட கோவில் மாதிரி வீடு இருந்தது. பூஜை அறையை பார்க்கவே அவ்வளோ நிறைவாக இருந்தது. பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கடக்கடைன்னு சமையல் வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ரா பூலாக இருந்தது, அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு நினச்சிட்டு நான் வந்து வச்சிட்ருந்தேன். சம்பங்கி பூ வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கு அந்த குடும்பத்தோடு இருக்காங்க இல்லையா, அந்த படத்துக்கு வந்து அழகாக மாலை மாதிரி போட்டாச்சு. மீதி கொஞ்சம்தான் சம்பங்கி பூ இருந்தது. இன்னொரு மாலை கோத்தாக்கா அது வந்து முகத்தை ஈஸ்வரனுக்கு போடும்போது முகம் வந்து மறைக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ கடகடன் கட்டி நம்ம விளக்கில் இப்போ அலங்காரம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே இன்றைக்கே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தனியாக அதை உட்காந்து டைம் இருக்கும்போது கொஞ்சம் கடகடன் கட்டி அதை வந்து அழகாக சாமி விளக்குக்கு வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து உருண்டை குழம்பு தாளிக்கிறது மட்டும் உங்களுக்கு காமிச்சிடலாம் இருக்கேன். நிறைய பேர் நியூலி மேரிட்லாம் பார்த்துட்டாக்கா உங்களை பார்த்து நான் நிறைய சமையல் கற்றுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இதை வந்து செஞ்சிடலாம்னு. அப்பளம் பொரிச்ச எண்ணெயே கொஞ்சம் இருக்கு, நம்ம அதையே விட்டுக்கலாம். தாளிப்புக்கு சும்மா 4 வெந்தயம் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை பெருங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 பல் பூண்டை வந்து பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பழுத்த நாட்டு தக்காளி 2 பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா சுருள சுருளை இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியிருக்கு, இந்த நேரத்தில் புளி சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. சோம்பு தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என் மாமியார் வந்து கொஞ்சம் கூட சோம்பு தூள் வந்து சேர்ப்பாங்க, அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விடணும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க தேங்காய் வேணா நிறைய சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். அவருக்காக நான் வந்து தேங்காய் சேர்த்துக்க கூடாது, பட் அவருக்கு வந்து இன்னைக்கு உருண்டை குழம்பு கேட்டாருன்றதுக்காக ருசிக்காக சும்மா 2 தேங்காய் பத்தைய வந்து நான் இதுல அரைச்சு ஆட் பண்றேன். இந்த அளவு குழம்புக்கு நீங்க வந்துட்டு 1/2 தேங்காய் கூட தாராளமா ஊத்தலாம். நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சு வரட்டும். காலையில நான் பருப்பு ஊற வச்சது காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து தண்ணி ஆட் பண்ணாம இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்து இதை வந்து நரநரன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியா அந்த சாப்பர்ல கையில பிடிச்சி இருப்போம் இல்லையா, மேனுவல் சாப்பர், அதுல வந்து இழுத்து வச்சிருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தீங்கன்னா ருசியா தான் இருக்கும், சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பத்தை தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கோம், வேற வழியில சேர்த்துதான் ஆகணும். அடுத்தது முருங்கைக்கீரை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்தி, நிறைய முருங்கைக்கீரை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே சோம்பு தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நீங்கள் காஞ்ச மிளகாய் அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம், நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுவேன். என் மாமியார் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஒரு மீடியமான ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு, நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பருப்பு உருண்டை இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு நீங்க வந்து நல்லா அழுத்தமா கெட்டியமா பிடிச்சிருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தமா இருக்கோ உருண்டைகள் வந்து உடையாம குழம்புலயே அழகா வெந்துடும், தனியா வேக வச்சு போடணும்னு அவசியம் இல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தமா பிடிக்கிறீங்களோ உடையாம இருக்கும், கொதிக்கும் போது குழம்புலயே போட்டு வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு கெட்டியமா இல்லன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இட்லி குண்டால 10 minutes தண்ணி வச்சுட்டு இட்லி வேக வைப்போம்ல, அந்த மாதிரி நீங்க தண்ணி ஊத்திட்டு மேல இட்லி தட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்து பக்கத்துல வச்சுட்டு 10 minutes ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி செஞ்சீங்கன்னா உடையாம இருக்கும். சப்போஸ் தண்ணி கிண்ணி எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடலை மாவோ அரிசி மாவோ கொஞ்சமா ஆட் பண்றதுதான் பண்ணிக்கலாம். அதிகமா தண்ணி ஆயிடுச்சுன்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் குழம்பு கொதிக்கும் போது இதுல இருந்து கொஞ்சமா நீங்க ஒரு 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 உருண்டையை வந்து அதுல அப்படியே செஞ்சு விட்டுட்டீங்கன்னா குழம்பு நல்லா திக்கா கிடைக்கும். இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ். ஸோ இது எல்லாமே நான் உருண்டையா பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாக்கலாம். ஐஸ்கிரீம் எதுக்கு அவன் வெளியில வச்சிருக்கான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படின்னு அவனே சொல்லுவான். சொல்லுப்பான், சாப்பிட்டதெல்லாம் நர நரன்னு அப்படியே இருக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வாய கழுவவே இல்ல, டர்ட்டி பாய். இது எதுக்கு எதுக்கு வெளில வச்சிருக்க?
ஆறுறதுக்கு சூடா இருக்கிறது தான் நம்ம வந்து ஆத்தி ஆற வச்சு சாப்பிடுவோம். இவன் சில்லுன் இருக்கிறத ஆத்தி ஆற வச்சு அப்படிலாம் நக்கி அது இதை பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க, இங்க பாருங்க குழம்பி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் அது ஆறணும், அவனுக்கு மில்க் ஷேக் மாதிரி ஆயிடணும். பல்லு வேற அவனுக்கு உடஞ்சிச்சு ரெண்டு பக்கமும், இப்ப பல்லு வேற இல்லையா, கூசுது போல இருக்கு குழந்தைக்கு. இவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டான், ஆனா ஐஸ்கிரீம் உருக்கி தண்ணியாக்கி அப்படியே மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிருவான். இப்ப சாப்பிடுற மாதிரி இருக்கா, உன்னால முடியுமா, சின்ன தாங்க முடியுமா? இங்க பாருங்களேன் மயோ மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். கொஞ்சம் வீடு அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தெரியும் வீட்டுடைய நிலைமை என்ன அப்படியே. ரொம்ப நீட்டாலாம் இருக்காது, வச்சுக்கிறதுக்கு முடியல. இப்ப நான் வந்து சமைச்சு முடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வைக்க போறேன். என்ன சமைச்சிருக்கேன்னு பாக்குறேன். வறுவல் இது வந்து மில்லட்ஸ் ரைஸ், ஜீக்கு மட்டும் மில்லட்ஸ் ரைஸ் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து நார்மல் பொன்னியரிசி சாதம் தான் எடுத்துக்க போறேன். சாதம் வடிச்ச சாதம், இது சூடா இருக்கனால லாக் ஆயிடுச்சு போல. நார்மல் ரைஸ் தான், ஏன்னா உருண்டை குழம்பு அப்படின்றதுனால ஒயிட் ரைஸ் கொஞ்சம் கூட தான் இருக்கு ரைஸ். ஏன்னா நைட்டும் கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா தயிர் சாதமும் ஒரு உருண்டையும் வச்சு தொட்டுக்க வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதனால உருண்டை குழம்பு எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா குழம்பு சூப்பரா தளபுல தளபுலன்னு கொதிச்சிருக்கு. ரொம்ப திக்கா இருந்துச்சு, லைட்டா நான் தண்ணி ஊத்திருக்கேன், ஏன்னா இவ்வளவு திக்கு நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா பருப்பு போட்டதுக்கு அப்புறம் அந்த உருண்டை போட்டதுக்கு அப்புறம் அது வரை இழுத்துக்கும், உடையாம பார்த்து ஜாக்கிரதையா நம்ம வந்து அப்படி போடுவோம். பொறுமையா போடுங்க, சுத்தி ஓரமா போடத்துக்கு பயப்படுறவங்க, முதல் தடவையா சமைக்கிறவங்க தாராளமா இட்லி குண்டால வேக வச்சு போடுங்க. இதை போட்டதுக்கு அப்புறம் 2-3 minutes வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது அடுப்பை. குட் ஃப்ரைடே அப்படின்றதுனால ஷர்வின்க்கு வந்து ஸ்கூல் லீவு, ஸ்கிரீன் டைம் நிறைய இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த விளையாட்டு ஜாமான் வந்து கொடுத்துருந்தேன் கையில். இப்போதைக்கு விளையாட இது கொடுப்பேன், அடுத்த லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தூக்கி மேலே வச்சுட்டு வேற ஒரு டாய் எடுத்து கொடுப்பேன், அடுத்தது அந்த டாயும் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஒரு டாய் கொடுப்பேன். அந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிக்காது, ஒரு 4-5 டாயை மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவன் பாட்டின எங்கேஜ்டாக இதில் விளையாடிட்டு இருந்தான். சூப்பராக உருண்டை குழம்பு வந்திருக்கு, உருண்டெல்லாம் உடையாமல் வந்திருக்கு பாருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கரண்டியே போடாதீங்க, அடுத்தது கரண்டி போடும்போது இந்த ஓரத்துலேருந்து இப்படி ஓரமாக அப்படி எடுத்து பார்க்கணும், அப்போ உடையாம வரும். இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா புதுசா சமைக்கிறவங்களுக்கு வசதியா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், நல்லா வெந்துருச்சு மேல தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க உருண்டை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க வீட்டுல ட்ரை பண்ண மறக்காதீங்க, நிறைய டிப்ஸ் இன்னும் நிறைய பெருசா வீடியோ போடணும்னு தான் ஆசை, ஆனா உங்களுக்கு என்னோட சூழ்நிலை தெரியும். அடுத்தடுத்து குட்டி குட்டி வ்ளாக்ஸ் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து அஷ்டமாய்க்கு நன்றிகள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ண மறக்காதீங்க. டேக் கேர், டாடா, பை.